தினம் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அதாவது நம்முடைய 2023 உலக நாடுகள் முழுவதும் மில்லட் இயர் அப்படின்னு கொண்டாடியிருக்கு. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐநா சபைவின் ரோமில் இருக்கு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷனோடது. அது அக்ரிகல்ச்சருக்காக உள்ள ஒரு முக்கியமான நிறுவனம், யுஎனில் ஒரு முக்கியமான ஒன்று. யுஎனில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, ஆனால் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரோம்னுடைய தலைமையகத்திலேருந்து 2015 நம்முடைய இந்திய நாட்டினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் இதுக்கு ஓட் போட்டோம். 75% பீப்புள் நமக்கு ஆதரவாக ஓட்டு போட்டதுனால இன்றைய இந்த ஆண்டு வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு. இது இந்தியாவுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி கிடையாது, உலக நாடுகள் முழுக்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மில்லட் அப்படின்றது, அதாவது சிறுதானியங்கள், ஏழைகளின் உணவு, அது ரொம்ப வசதியே இல்லாதவங்க சாப்பிட்ற ஒரு உணவு. ஆனால் இன்று காலம் மாறி உலக நாடுகளில் எவ்வளோ பெரிய, முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆர்கனைசேஷனோட பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற இந்தியன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது, அதேமாதிரி யுனைடெட் நேஷனுடைய ஆர்கனைசேஷன் WHO ஜெனீவாவில் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் உணவு பற்றாக்குறை இல்லை, உணவு பாதுகாப்பு நல்லாயிருக்கு, ஆனால் மால் நியூட்ரிஷன் இஸ் வெரி ஹை. எங்கே நம்ம வீக்காக இருக்கணும், நியூட்ரிஷன் கம்மி. அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு இந்தியாவிலேயே இது பண்ணக்கணும். கோஇன்சிடென்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஆண்டு G20 கான்ஃபரன்ஸுக்கும் இந்தியா தான் தலைமை தாங்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2023 மில்லட்ஸ் இயரை தமிழ்நாட்டில் அக்ரோடெக் திரு மாணிக்கமும் பிரியா அவர்களும் பல அனைவரோடும் இருந்து முக்கியமாக இதில் பங்கு பெற தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைபல் சொல்லணும், முக்கியமாக அவங்க தான் முக்கியம், அவங்க தான் கஸ்டோடியன், ஃபார்மர்ஸ் தான் கஸ்டோடியன். அவங்க இல்லைன்னா இந்த சிறுதானியங்கள்லாம் இந்த அளவுக்கு வராது. இங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக விளையாது பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கால கொல்லிமலை சொல்லலாம், அதுதான் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வேலூர்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தேனி வரைக்கும் போயிட்டே இருக்கலாம், எங்கெல்லாம் மலைப்பிரதேசம் இருக்கும். அதுவும் இன்னொன்று சொல்லணும்னா, நம்மளுடைய சிறுதானியங்களுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது, காவேரி எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பில் சிறுதானியங்களை நேரடியாக சாப்பிட்ட காலம் போயிட்டு இன்றைக்கி வேல்யூ அடிஷன், முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட் தஞ்சாவூரில் இருக்குது நம்முடைய இந்திய அரசுடைய ஒரு நிறுவனம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் சுகர் இருக்குது, சுகர் இருக்கிறவங்க கம்பல்சரி ஒரு காலத்தில் ரொட்டி வீட் அதிகமாக விளைஞ்சதுனால அப்போ எல்லாருக்கும் வீட் கண்டிப்பாக கோதுமை உணவு சாப்பிட்ணுங்க. ஆனால் இன்று மில்லட் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற காலத்தின் கட்டாயம், வாரத்தில் 3 எல்லார் வீட்லையும். இப்போ இன்னொன்று தமிழ்நாடு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் ஏழைகளுக்கு கொடுக்குற ரேஷன் கடையில் கம்பல்சரி கொடுக்கணும். அது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 அந்த ஆக்ட் பிரகாரம் ஒவ்வொரு ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் 3-5 கிலோ வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு முன்மாதிரி முடிஞ்சிருக்காங்க. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, விவசாயிகள் முக்கியமாக பயன்பெறணும், இந்த குல்னரி டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏ இந்த ட்ரைபல் பீப்புள் மட்டும்தான் சாப்பிடணுமா இல்லை, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து நியூட்ரிஷனில் வெரி ஹை. இது ஆதாரப்பூர்வமாக நிறுவப்பட்டதுனால தான் யுனைடெட் நேஷனுடைய நியூட்ரிஷன் கமிட்டி இருக்குது ஜெனீவாவில், அதுக்கு ஒரு சப் கமிட்டி விசிட் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க தான் இது அதிகமாக சாப்பிடுவாங்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கான இன்ஸ்டிடியூஷன் கூட பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது, இக்ரி சாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், இவங்கெல்லாம் இதுக்கானமே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறப்பாக பண்ணுறாங்க. ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆசை ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ட்டு, ஆனால் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சுகர் வந்துடும்ன்ட்டு சாப்பிடாமல் இருக்கும். இப்போ மில்லட் ஐஸ்கிரீம் வந்திருக்கு, மில்லட் வடை அது பாட்டு சொல்லிகிட்டே போகலாம், மில்லட்டில் வேல்யூ அடிஷன். அதனால் இன்றைய தினம் நம்மளுடைய மாணிக்கமும் பிரியா அவர்களும் அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோடெக்கில் 1000 அவுட்டர் நேரடியாக FUO சொல்கிற ஃபுட் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலம் நேரடியாக தொடர்பு வச்சு அவங்க கிட்ட வாங்கி, ஏன்னா இதில் வந்து மிடில் மேன் கிடையாது. ஏன்னா இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய நேரடி தொடர்புக்கு நபார்ட் பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே, அதில் வங்கிகள் தனியாக சப்போர்ட் பண்ணுது அரசாங்கம் சப்போர்ட். இதில் நம்மளுடைய முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பையர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம், மீடியா நீங்கள் தான் வந்து இதில் பெரிய பங்கு வகிக்கணும். ஏன்னா நியூட்ரிஷன் லிட்ரஸி, நியூட்ரிஷன் அவேர்னஸ் எல்லாருக்கும் தேவை.
காலையில் வாக்கிங் போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக மில்லெட்டுக்கு நம்ம இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் வருங்கால சன்னதினருக்கு என்ன கொடுக்க போகிறோம், வாட் இஸ் அ கிஃப்ட் கோயிங் டு கிவ். எல்லாரும் சொத்து வாங்கி வைக்கிறாங்கன்றா இல்லை, ஆனால் நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னா சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இது அதை அவாய்ட் பண்ணணுன்னா உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அனைவரும் மில்லெட்டுக்கு மாறணும். அதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கியத்துவம். நன்றி. இந்தியன் மில்லட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரோடெக் நிறுவனம் நான் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி சென்னையில் துவக்க விழா நடந்திருக்கு. இது வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இந்தியா முழுக்க எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸில் எல்லா பொதுமக்கள் கூடுற இடத்துல சிறுதானியத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி இங்கே துவங்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் மில்லட் இயராக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயரை. ஸோ இதை கொண்டாடும் வகையில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான பொறுப்பை எங்களோட அக்ரோடெக் நிறுவனம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக விவசாயிகளோட நலன் கருதி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்குறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். நிறைய சிறுதானிகள் வகைகள் இருக்குது, அது கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே சிறுதானிய வகைகள் வந்து பயன்பாட்டில் இருந்தது. இப்போ அதெல்லாம் தொலைஞ்சி போச்சு. ஒரு 50 வருஷமாக இந்த சிறுதானிய வகைகளை வந்து பயன்படுத்துறது நம்ம நிறைய தொலைச்சிட்டோம். அதை திரும்ப கொண்டு வர வகையிலையும் அதை மக்களுக்கு வந்து பயன்பாட்டு கொண்டு வர வகையிலும், ஏன்னா இதில் நிறைய ரிச் ப்ரோட்டீன், கால்சியம், என்ன உடம்புக்கு தேவையான, இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான, அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு தேவையான மால் நியூட்ரிஷன் சொல்கிறாங்க, அதாவது புரதச்சத்து குறைவு, அதை மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த சிறுதானிய வகையில் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த சிறுதானிய வகைகளை கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி துவக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நிறைய விவசாயிகளும் பங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்கு இதை நாங்கள் வந்து மார்க்கெட் லிங்கேஜ்னு சொல்கிறாங்க, அதாவது விவசாயிகள் என்றைக்குமே ஒரு சிறந்த உற்பத்தியாளர்கள், அவங்க என்றைக்குமே ஒரு சிறந்த வியாபாரிகள் கிடையாது. ஸோ அவங்க உற்பத்தி செய்கிற சிறுதானிய பொருட்களை பொசிஷன் பண்ணி அதை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் ஓப்பன் மார்க்கெட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்குற வேலையை இந்த அக்ரோடெக் நிறுவனமும் செய்து இதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். விவசாயிகள் வந்து நேரடியாக ஆமாம், விவசாயிகள் இடைத்தரகர்கள் இல்லாமல் அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களை நேரடியாக நாங்கள் கிட்ட கொள்முதல் செஞ்சு நாங்கள் நேரடியாக அதை வந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இதனால் இந்த இடைத்தரகர்களுக்கும் அவங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப சேவ் ஆகுது. அது இல்லாமல் அவங்க உற்பத்தி செய்யும் போது அவங்க ஏன் இந்த விவசாயத்தை விட்டு வெளியே போகிறாங்கன்னாக்கா அந்த வருமானம் குறைவனால தான் அவங்க வெளியே போகிறாங்க. ஏன்னா இந்த வருமானம் எல்லாமே இடைத்தரகர்கள் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்தும் வகையிலும் நேரடியாக அதை கன்சியூமர்ஸுக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அரசுக்கு வந்து நிறைய முன்னெடுப்பு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த சிறுதானியத்தோட உணர்த்துறதுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு போயிட்டுருக்காங்க. விவசாயிகளுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இதை பற்றின விழிப்புணர்வுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸாக நடத்தி நிறைய ஃபார்மசிஸ்ட் டைரெக்டாக அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எங்களோட கோரிக்கை. நிறைய ஆப்புகள் இருக்குது, அதாவது விவசாயிகளுக்கு அது போய் டைரெக்டாக சேர்த்துருக்காங்கன்னா இல்லை, எல்லாம் எல்லாம் நடுவில் இருக்கவங்களுக்கு தான் அது பயன்பாடாக இருக்கே தவிர சாமானியனாக ஒரு கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்குற ஒரு விவசாயிக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் கிடையாது. ஸோ அந்த அவேர்னஸை கொண்டு சேர்க்கறது தான் எங்களோட வேலையும் அரசாங்கத்துக்கு நாங்கள் இது ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம்.